பிரைம் மினிஸ்டர் வந்து கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நம்ம நாட்டோட கட்டமைப்பை மேம்படுத்த, அப்புறம் காஸ்ட்டை குறைக்க, ரயில்வே, ரோடுவே, ஏவியேஷன் அதாவது ஏர்வே, அப்புறம் டிஜிட்டல், இந்த மாதிரி செக்டார்ஸில் எல்லாம் 100 லட்சம் கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டது. சென்ட்ரல் லெவலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் 100 லட்சம் கோடி ப்ராஜெக்டாக இருந்தால் அதை வந்து வேகமாக நடைமுறைப்படுத்தணும். இந்த ரோடு, ரயில்வே, அப்புறம் இந்த ஏவியேஷன், க்ளீன் எனர்ஜி, அப்புறம் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, இது எல்லாத்துலேயுமே ஒரு ஆம்பிஷியஸான ஒரு கோல். அது என்னென்னா, இப்போ எக்கனாமிக் ஜோன்ஸ் அதாவது இந்த ஊரில் வந்து பணம் அதிகமாக புழங்குது, இந்த ஊரில் நிறையா பிஸ்னஸ் நடக்குது, இந்த ஊரில் வந்து அதிகமாக வேலைவாய்ப்பு இருக்குது, இப்போ அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் மல்டி மோடல் கனெக்டிவிட்டி அதாவது அந்த ஊருக்கு போகிறதுக்கு நிறையா வழி இருக்கணும். நான் எங்கிருந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஜோன் போகணுன்னா நான் ஈஸியாக போயிடணும், அந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில், அதுக்காக தான் வந்து நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பிஎம் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த 25 வருஷத்துக்கான அடித்தளத்தை நாம் இப்போ போட்டிருக்கிறோம். இது வந்து நம்ம 21ஆம் நூற்றாண்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் போடுவோம் பார்த்திங்களா, அந்த திட்டத்துக்கு கதிசக்திக்கு கொடுக்கக்கூடிய நேஷனல் மாஸ்டர் பிளான். இந்த பிளான் இது வந்து நம்மளோட திட்டங்களை எல்லாம் டைமுக்கு முடிக்கிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி மோடி வந்து இந்த கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளானை நேற்று வெளியிடும் போது அவர் சொன்னார். வேறு வேறு மினிஸ்ட்ரிஸ் டிசைன் பண்ண, வேறு வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டிசைன் பண்ண அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ், அந்த கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களையெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒருங்கிணைத்து ஒரு நம்ம நாட்டோட பொதுவான இலக்கை நோக்கி அதை வந்து செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போது வேறு வேறு மினிஸ்ட்ரிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய திட்டங்களை கூட அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை கூட இந்த பிளான் வந்து ஒருங்கிணைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பாரத் மாலா, சாகர் மாலா, பாரத் நெட், உடான், அப்புறம் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ரயில்வே நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அதை விரிவங்கப்படுத்துறது, இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸுக்கு காஸ்ட் அதிகம், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு எல்லா தளவாடங்கள்லேயுமே வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அதிகம். இது வந்து ஜிடிபியில் 13%. இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற காம்படிஷனில் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. கதிசக்தி அது வந்து இந்த காசை குறைக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது, கால மாற்றத்தை இது கொண்டு வருது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இந்தியா வந்து அதுக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வந்து இது இந்த கதிசக்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. இந்த வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த மாஸ்டர் பிளானை பற்றி பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இது வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அந்த இலக்கை வந்து வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்தியாவோட அந்த 1.5 ட்ரில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அதுவும் வந்து இது கீழே வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பிஎம் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் இது வந்து எக்கச்சக்கமான வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கும், அதுக்கு வழிகாட்டும், முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணும். மோடி பிஎம் மோடியோட லீடர்ஷிப்பில் G20 சமிட் அது வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வர்ற 2023ஆம் ஆண்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து சொன்னார். ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதாவது இந்த பிளானுக்கு கீழே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை உருவாக்கி அதுக்கு கீழே 16 மினிஸ்ட்ரியை அதாவது ரோடுவே, சிவில் ஏவியேஷன், ரயில்வேஸ் இந்த மாதிரி 16 மினிஸ்ட்ரியை இது கீழே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ண போகிறோம், நம்ம நாட்டில் நல்ல கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கனெக்டிவிட்டி அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கணும், அதுக்காக சிறப்பான திட்டமிடுதல் இருக்கணும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன் அதாவது தளவாடங்கள் பிரிவு அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டோட நோடல் டிபார்ட்மெண்ட். நோடல் டிபார்ட்மெண்ட் என்னன்னா அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்துவாங்க, அதுக்கு பொறுப்பு அவங்க தான். அதாவது இந்த கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அதை நடைமுறைப்படுத்த போகிறது அந்த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன் தளவாடங்கள் பிரிவு அவங்க தான். அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கேபினட் செக்ரட்டரி தலைமையில் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க அவங்கள.